எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் ஒர்க். என்னோடய சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூ அப்டேட் ஆகினே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா WPC ஷீட் டிசைன் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு டிசைன் பீட்டை இருக்குது, அந்த டிசைன் பீட்டை வச்சு எப்படி அந்த ஷீட்டில் வந்து டிசைன் போடுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவோம், அதுக்கடுத்து டேரெக்ட் அவுட். இப்போ நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட்டு. அவுட்புட் பிடிச்சிருந்தா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால தான் சொல்லணும்னா மறக்காமல் அருள் தாஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா WPC ஷீட்டில் தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக பக்கம் வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். WPC ஷீட்டு, பிளைனர் மிஷினு அண்ட் டிசைன் பீட்டு. WPC ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பெரிய ஷீட் இருக்குது, அதை கட் பண்ணிட்டுனால தான் இந்த துண்டு பீஸில் தான் என்ன இந்த டிசைன் போடுறோம். பிளைனர் மிஷின் வந்து நம்மகிட்ட இருக்குதா. டிசைன் பீட் தான் பார்த்திங்கன்னா புதுசாக நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். இந்த டிசைன் வந்து மோஸ்ட்லி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பிளேட்ஸ் இருக்குது, அதான் மூணு எஜ்ஜஸ் இருக்குது. அந்த மூணு எஜ்ஜஸை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன் வேணும். ஒன்று வந்து டேப்பரு, ஒன்று வந்து ரெண்டு கார்னர் இது, அந்த பெண்டு ஸ்டெப்ஸ் எடுத்துருமா, அந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் போகிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு இது. அதாவதுனா ஒரு பிட்டில் வந்து மூணு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட் இருக்கும், தர டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட் தான், அது ஈஸியாக வந்து தர டிசைன் போட்டு போயின்னு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸில் கட்டுறேன். ஆக்சுவலாக பிளேடு வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ நான் போடலை, பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரிவர்ஸில் காமிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு WPC ஷீட் எடுத்துக்கணும். ஷீட் எடுத்து நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷீட்டை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்மள பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன போர்ஷன் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து பர்டிகுலராக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம அந்த டிசைன் பீட் எடுத்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த டிசைன் போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கட் பண்ணுற டிசைனை பார்த்தீங்கன்னா WPC டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணியிருக்கோம். அதில் வர வேஸ்டேஜ் பீஸை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுற போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வந்து இந்த டிசைன்ஸ் போட போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா WPC டோர் எப்படி WPC ஷீட்டில் செய்யுதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே லிங்க்கில் போகிறோம், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் WPC வாசக்கால் ஃப்ரேமை பற்றின வீடியோவை நான் போட்டிருப்பேன், அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே லிங்க்கில் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கிளிக் பண்ணாலே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதில் ரேண்டமாக நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட், அதெல்லாம் கட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுனால ஃபைனல் அவுட்புட்டு. அதுக்கேற்ற நான் பண்ண போதேன். டிசைனிங் ஒர்க் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் பண்ண வந்து கேஜ் செட் பண்ணோம். கேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைனோட ஆழமோ அடுத்து அதோடய அகலமோ ரெண்டுத்தையும் செட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக டிசைன்ஸ் வரும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆழம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனோட ஆழமோ இறங்கும். அதேமாதிரி நம்ம வந்து திக்னஸ், அந்த WPC-யோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கேஜ் வந்து செட் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் உங்களுக்கு பார்க்குறது லுக்காக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து கபோர்ட் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. WPC கபோர்ட் ஒர்க் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட் நான் உங்களை காட்டுறேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக அது வந்துருன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து நம்ம வீடியோட அவுட்புட் பார்த்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்புட்டு, இது பார்த்தீங்கன்னா WPC ஷீட்டு. இந்த ஷீட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் குவாலிட்டியாக, ரொம்ப ஹை குவாலிட்டியெல்லாம் இல்லை, டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் படம் பார்த்தீங்கன்னா உட்டில் பார்த்தீங்கன்னா ஒருமே குட்டி குட்டி டாட் டாட்டா டாட் டாட்டாக இருக்கும். ஏன்னா டென்சிட்டி கம்மியாக இருக்குது WPC ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். இதே நீங்கள் வந்து ஒரு 6000 ருபீஸ் இல்லை 7000 ருபீஸில் ஷீட்டு வாங்கினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நான் டிசைன் போட்டவொடனே பர்ஃபெக்டாக நைஸாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் டூல்ஸ் கார்பெண்டர் ஒர்க் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யாருமே இந்தமாதிரி டிசைன் பீட் வீடியோ வந்து மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பிளைன் மிஷினை யூஸ் பண்ணி இந்தமாதிரி டிசைன் போடுறது வந்து மோஸ்ட்லேருந்து யாரும் போட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் வீடியோ தான் போடுவாங்க. ஆனால் என் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். மறக்காமல் வந்து அருள்தாஸ் ஒர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகினே இருக்கும். ஓகே பாய், மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம்.